வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மதுரை அமெரிக்கன் காலேஜில் தான் இருக்கோம். இன்றைக்கி இங்கே வந்து அலுமினிஸ் நடக்குது. யார் யாரெல்லாம் வராங்க, என்னென்னலாம் சொல்ல போகிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. Hi ma'am. உங்க பேரு? முத்துக்குமரன். ஓகே, நீங்க எந்த இயர் பேட்ச்? 2004. 2023. இத்தனை வருஷம் கழிச்சு உங்க காலேஜில் வந்துட்டு ஒரு என்ட்ரி எடுத்து வைக்கிறீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க நீங்க? ரொம்ப ஹாப்பி மூமெண்டாக தான் இருந்தது, சென்டிமெண்டலாகவும் இருந்தது. பிகாஸ் ஆனால் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி ஆல்ரெடி இங்கே கேம்பஸ் இன்டர்வியூ எனக்கு கம்பெனிலேருந்து இங்கே வந்திருந்தப்ப பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு அடுத்த ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் திருப்பி காலேஜுக்கு வரோம். எனக்கு ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்டாக தான் இருக்குது. ஓகே, நீங்கள் காலேஜ் படிக்கிற டைமில் இந்த விஷயம் நான் மறக்கவே முடியாது. நான் எப்போவுமே என்னோட எடுத்துகிட்டு போகிற ஒரு டேக்அவே தான் இந்த விஷயத்தை நான் வச்சுருந்தேன்னா, என்ன ஒரு காலேஜை பொறுத்தளவுக்கு வந்து ஃப்ரீடம் இங்கே அமெரிக்கன் காலேஜில் கிடைக்கிற. ஏன்னா நான் போஸ்ட் கிராஜுவேட் பண்ணேன், பட் மற்ற காலேஜை கம்பேர் பண்ணுறப்ப இங்கே அமெரிக்கன் காலேஜில் கிடைக்கிற ஃப்ரீடம் வேறு எந்த காலேஜ்லேயும் கிடையாது. ஸோ எந்த அளவுக்கு அவங்க ஃப்ரீடம் இருக்கோ அதே அளவுக்கு ஸ்டூடெண்ட்கிட்ட இருந்து ரெஸ்பான்சிபிள் எதிர்பார்ப்பாங்க. ஸோ டேரெக்டாக ப்ரொஃபஸர்ஸ் எதுவும் புஷ் பண்ண மாட்டாங்க. ஸோ எங்ககிட்டருந்து என்ன அவங்க எடுக்க முடியுமோ அந்த திறமைகளை அவங்க வெளியே கொண்டு வருவாங்க. அந்த ஃப்ரீடம் கொடுக்கும், அந்த ஃப்ரீடம் கிடைக்கும். ஸோ கிளாஸ் கம்பல்சரி இருக்கணும் அந்த மாதிரின்றதை தாண்டி பசங்கக்கிட்ட என்ன ஒரு டேலண்ட் இருக்கோ அதை எப்படி வெளில கொண்டு வரணும் அந்த விதமான பாயிண்டில் தான் இருக்கும். ஸோ அதனால் அதுக்கேற்ற ஃப்ரீடமும் எங்களுக்கு இருந்ததுனால நிறைய நாங்கள் அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டடீஸ் வி ஹவ் லாட் ஆஃப் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் வந்து நிறையா நாங்கள் லேர்ன் பண்ணோம். ஸோ அதுதான் எங்களுக்கு இப்போ நிறைய இடங்களில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்.